தேவ ஆட்டுக்குட்டி எனக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். யார் இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர்? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் ஆமென். உரியவர் ஒரே ஒருவர் மட்டும்தான், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யோக்ய நீ இயேசுவே, ஸ்துதிகளுக்கு யோக்ய நீ, யோக்ய நீ. கைகளை உயர்த்தி யோக்ய நீ. ஹே ராம சேலரே, தெய்வ குஞ்ஞாடே நீ யோக. யோவான் கண்ட காட்சி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையிலே ஒரு சுருள் இருக்கிறது, முத்திரைகள் உடைக்கப்படவில்லை, ஒருவரும் அதற்கு பாத்திரவான்களா இல்லை, யாரால் அது முடியவில்லை என்று கண்டபோது யோவான் மிகவும் அழுகிறார். அழுத போது யோவானுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை 5:5, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் சொல்லும் போது, யார் அந்த யூதா கோத்திரத்து சிங்கம், யார் அந்த தாவீதின் வேர்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தாவீதின் குமாரன் தானே, இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் தாவீதின் குமாரன் தானே. அதனாலதான் யோவானை கொண்டு கர்த்தர் எழுதினார். மத்தையோ பிறந்தார் என்றார், லூக்கா இயேசு பிறந்தார் என்று எழுதினார், யோவானை கொண்டு எழுதினார் இயேசு வந்தார். யோவானுக்கு ஒரே ஆசை, யார் அவர், யார் அவர் சொல்லும் போது அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. ஆமென். நிற்க கண்டேன். இப்பொழுது அவர் அப்படி நடந்து சிங்காசனத்தில் இருக்கிற தம்முடைய பிதாவாகிய தேவன் கையிலிருந்து இதை வாங்கணும். வாங்கும்போது அங்கே யாருமே லீட் பண்ணலை, சொல்லலை. இவரை பார்த்ததும் அத்தனை ஜீவன்களும் எழுந்து கிரீடங்கள் எல்லாம் கலட்டி வச்சு விழுந்துட்டாங்க. ஏன்னா எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தாங்க, யாருக்கு முன்பு ஜீவன்களில் மூப்பர்கள் யாருன்னு, ஏன் புனிதர்கள் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறவர்களில் ஒருவராகிய யோவான் அங்கே இருக்கிறார். ஆனால் யாருக்கு முன்னாடி விழுந்து வணங்காதவர்கள், அந்த இடத்துல ஒரே ஒருத்தர் வந்தபோது அவருக்கு முழு மகிமையும் முழு கனமும் முழு வல்லமையும் முழு ஆராதனையும் செலுத்தப்பட்டது என்றால், ஆராதனைக்குரியவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். மத்தேயு 2வது அதிகாரத்தில் சாஸ்திரிகள் இயேசுவையும் அவருடைய தாயையும் கண்டார்கள், குழந்தையும் தாயையும் கண்டு அவர்களை பணிந்து கொண்டார்கள் என்று அங்கு சொல்லப்படவில்லை, அதை பணிந்து கொண்டார்கள். சிம்பிளா சொல்லணும்னா, வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு, மரியாள் குழந்தைய வச்சிட்டு இருக்கிறாங்க, மரியாளை பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு இயேசுக்கு ஆராதனை கொடுக்கிறாங்க. மரியாளை வாழ்த்தணும், இயேசுவை உயர்த்தணும். எலிசபெத் மரியாள் போய் எலிசபெத் என்ன செய்யறாங்க, வாழ்த்துறாங்க, பிரைஸ்ல ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். ஆனால் ஆராதனை ஒருவருக்கு மட்டுமே கொடுங்கள். யோவானுக்கு எல்லாத்தையும் காண்பித்து கொடுத்ததும் யோவான் கடைசியில் தூதன் காலில் உள்ள போனார், ஹே என் கதையை முடிச்சிடாத, நான் ஒன்ன மாதிரி ஊழியக்காரன் தான், அவருக்கு வர்ஷிப் கொடு. புனிதர்கள் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலர்கள் இல்ல, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஜனங்க கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க இடத்துல வெளிப்பட்ட பலமான கிரியை,
இதை கேள்விப்பட்டதும் பவுல் ஓடுறார், கூட்டத்துக்குள்ள ஓடி வஸ்திரத்தை கிழிச்சு காட்டுறார். இங்க பாரு எவ்வளவு பலவீனம் பாரு, எவ்வளவு பலவீனம் பாரு. எங்களிடத்துல வெளிப்பட்ட வல்லமே நீங்க பாக்குறீங்க, நாங்க எவ்வளவு பலவீனமானவங்க தெரியுமா? இங்க பாருங்க, ஆராதனை அவருக்கு மட்டும்தான். எந்த மனிதனையும் இல்ல, எந்த சிருஷ்டியையும் அல்ல, ஆராதனைக்குரியவர் ஒரே ஒருவர் தான். யார் அவர்? மனுக்குலத்துக்காய் அடிக்கப்பட்டவர். யார் அவர்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம் 7வது வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில வந்தது அடிக்கப்படுவதற்காக, அடிக்கப்படுவதற்காக, இனி வரப்போகிறது அழைத்து செல்வதற்காக. ஹல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் சொல்கிற பலியினால என்னோட கூட உடன்படிக்கை செய்தவர்களை கூட்டுங்கள் என்று சொல்லுவார். இதோ என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வந்தபோது சொல்லப்பட்ட செய்தி என்பது, உலகத்துக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றார். காரணம், உலகத்துக்காய் அவர் கொடுக்கப்பட்டார், மனுக்குலத்துக்காய் அவர் கொடுக்கப்பட்டார். எனவேதான் வேதம் சொல்கிறது யோவான் 3:16 இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் இனி அவர் வரப்போகிறது உலகத்துக்காக அல்ல, ஒட்டுமொத்த மனுக்குள்ளத்துக்காக அல்ல. எனவேதான் வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநீதி உள்ளவன் இன்னும் அநீதியாய் இருக்கட்டும், ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமாக்கினாள்.